நாமக்கலில் உள்ள தேர்வு மையங்களில் நீட் தேர்வு எழுதியவர்களில் 313 பேர் 650க்கும் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 11 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. இவற்றில் 6180 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அவர்களில் 32 மாணவர்கள் 700க்கும் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 313 மாணவர்கள் 650க்கு மேல் மதிப்பெண்களையும் 784 மாணவர்கள் 600க்கும் அதிகமாகவும் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேசிய அளவில் அதிக மாணவர்கள் 650க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாவட்டங்களில் ராஜஸ்தானின் சிகருக்கு அடுத்தபடியாக நாமக்கல் உள்ளது. அங்கு எழுதியவர்களில் 5.06% பேர் 650க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இவை மட்டுமின்றி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள ஆர்கே பல்கலைக்கழகத்தில் 1968 பேர் தேர்வு எழுதினர். அவர்களில் 12 பேர் 700க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. அகமதாபாத்தில் உள்ள டெல்லி பப்ளிக் பள்ளியில் தேர்வு எழுதிய 676 மாணவர்களில் 12 பேர் 700க்கும் மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். குஜராத்தில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த இரு மையங்களில் அதிக மாணவர்கள் 700க்கும் அதிகமாக மதிப்பெண்கள் பெற்றுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டில் சிக்கிய ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் ஆசிஸ் பள்ளியில் எழுதியவர்களில் 23 பேர், பாட்னாவின் டாவ் பிஎஸ்இபி மையத்தில் தேர்வு எழுதிய 703 பேரில் 21 மாணவர்கள் 600க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதேபோல பாட்னாவில் பெய்லி சாலையில் உள்ள கேந்திரிய வித்யாலயா மையத்தில் எழுதிய 698 பேரில் 31 மாணவர்கள், ஜேடி மகளிர் கல்லூரியில் எழுதிய 1160 மாணவர்களில் 55 மாணவர்கள் 600க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஹரியானாவின் ரேவாரியில் உள்ள டெல்லி பப்ளிக் பள்ளியில் தேர்வு எழுதிய 264 மாணவர்களில் 22.73% பேரும், மகேந்திரகரில் உள்ள ராவ் பிக்லாத் சிங் பள்ளியில் எழுதிய 448 மாணவர்களில் 20% பேரும் 600க்கும் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.